ஹாய், ஹலோ. அவுட்லைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் காத்திருக்கின்றன. விஸ்வாசம் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அஜித் பிங்க் பட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்து வருகிறது. இப்படம் அறிவிக்கப்பட்ட போதே மே 1 ரிலீஸ் ஆகும் என்றே அறிவித்தார்கள். தற்போது ஆகஸ்ட் 10 வெளியாவதாக படக்குழு அதே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பேட்ட படத்தை அடுத்து ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கும் படத்தில் ரஜினி நடிக்கின்றார். அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க இருக்கின்றார். படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற உள்ளது. படப்பிடிப்பு மே 2 தள்ளி வைத்துள்ளனர். இது தேர்தல் நேரம் என்பதால் படப்பிடிப்புக்காக பணம் எடுத்து செல்வது, படப்பிடிப்பு நடத்துவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வரும் என்பதால் படப்பிடிப்பு திகதி மாற்றிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியான திவ்ய தர்ஷினி, நல தமயந்தி, சரோஜா, பவர் பாண்டி, சர்வம் தாளமயம் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். கௌதமேனின் துருவ நட்சத்திரம் படத்திலும் ஒரு கேரக்டரை நடித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது தெலுங்கில் டைரக்டர் பூரி ஜெகனின் மகன் ஆகாஷ் பூரி நாயனாக நடிக்கும் ரொமான்டிக் படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரை நடித்துள்ளார் டிடி. செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா, சாய் பல்லவி, ராகுல் பிரித்தி சிங் நடிப்பில் உருவாகியிருக்கும் எஞ்சி கே படம் வருகின்ற மே 31 திரைக்கு வரும் என படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்தில் முன்னணி நடிகராகிவிட்டவர் விஜய் சேதுபதி. ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் என்று சொல்லாமல் வில்லன், கெஸ்ட்ரோல் என எந்த மாதிரியான வேடம் என்றாலும் தயங்காமல் நடித்து தனக்கான ஒரு தனிப்பாதையை உருவாக்கி கொண்டுள்ளார். அதோடு தயாரிப்பாளர், வசனகர்த்தா, பின்னணி பாடகர் எனவும் வளர்ந்துள்ள விஜய் சேதுபதி தான் தயாரித்து முதிர்ச்சியான வேடத்தில் நடித்த ஒரஞ்சு மிட்டாய் படத்தில் கதை வசனம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தற்போது விஷ்ணு விஷால், விக்ரம் தீனி நடிக்கும் புதிய படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி வருகிறார்.